ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிமான் டீன் ஸோ ஃபாஸ்ட் மேத் ட்ரிக்ஸில் நம்ம டெட் அண்ட் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடண்ட்ஸ் கெல்லாத்துக்கும் வந்து ட்ரிக்ஸ் டீச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நாலஞ்சு வீடியோ வந்து ஃபாஸ்ட் மேத் ட்ரிக்ஸில் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து வேதிக் மேத்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது ஸோ அந்த ட்ரிக்ஸ் பார்க்கலனா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா இது இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து லெஸ் தேன் டென் செகண்ட்ஸ் பத்து வினாடிக்குள்ளே நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் டு செவன்ட்டி ஃபோர் ஸ்கொயர் வரைக்கும் எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிக்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் செவன்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஒன் டொண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் வரைக்கும் எப்படி நம்ம ஈஸியாக எண்களை ஸ்கொயர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே நைன்டி எயிட் ஸ்கொயர் நைன்டி எயிட் ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா கால்குலேட் பண்ணுங்க நீங்கள் உங்க உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு நைன்டி எயிட் ஸ்கொயரோட வேல்யூ வந்து நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன எவ்வளோ செகண்ட்ஸை உங்களால் சொல்ல முடியுதுன்னு பாருங்கள் இந்த ஆன்சர் வந்துச்சுங்களா நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஒம்பது ஆறு ஜீரோ நாலு நைன்டி எயிட் ஸ்கொயர் தொண்ணூற்றி எட்டு ஸ்கொயர் பண்ணால் ஒம்பது ஆறு ஜீரோ நாலு நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற வேல்யூ வந்துச்சுங்களா ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ஸோ உங்களால் இந்த வேல்யூ உடனே கண்டுபிடிக்க முடியல பார்த்து செகண்ட்ஸ்குள்ளே உங்களால் கால்குலேட் பண்ண முடியல ஸோ நம்ம இதை நான் இந்த எழுதுறதுக்கு எனக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க டூ செகண்ட் த்ரீ செகண்ட்ஸ் ஸோ என்ன டைமே இல்லை ஸோ ஜஸ்ட் நான் இந்த கொஸ்டின் நைன்டி எயிட் ஸ்கொயர் பார்க்குறேன் உங்களுக்கு ஆன்சர் வந்து எழுதுகிறேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து டெய்லியும் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ்குள்ளே இருக்கிற ட்ரிக்ஸை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து அதை வந்து எக்ஸாம் டைமில் வந்து எந்த இடத்துல அதை வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வந்து ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே வந்து மேக்ஸோ ஆப்டிடியூட்டில் வந்து உங்களுக்கு வந்து சுருக்குக சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வரும் அந்த மாதிரி கொஷின்ஸ் டைப்பில் வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் நைன்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஸோ வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் டூ ஒன் சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஸோ எடுத்தோடனே நம்ம பார்க்குறோம் கொஸ்டின் பார்க்குறோம் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹண்ட்ரடுக்கு மேலே ஒன் நாட் எயிட் ஸ்கொயர் ஒன் நாட் எயிட் ஸ்கொயரோட வேல்யூ ஒன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் சரிங்களா இதான் ஒன் நாட் எயிட் ஸ்கொயரோட வேல்யூ ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன் நாட் ஃபோர் ஸ்கொயர் ஒன் ஜீரோ எயிட் ஒன் சிக்ஸ் ஸோ இதுதான் என்னோட ஆன்சர் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்த உடனே ஜஸ்ட் என்ன உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை ஸ்கொயர் பண்ணணும் பார்த்த உடனே எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு புரியும் ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து செவன்ட்டி ஃபோர் ஐ மீன் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கிற எண்களை ஸ்கொயர் பண்ணோம் அப்போ வந்து பேஸ் வேல்யூ நம்ம வந்து ஃபிஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம் ஃபிஃப்டின் ஏன் எடுத்துகிட்டோன்னா இந்த நம்பர் எண்கள் எல்லாமே ஐம்பதுக்கு பக்கத்தில் இருக்கிற எண்கள் இருபத்தி இருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் இருக்கிற எண்கள் எல்லாமே ஃபிஃப்டிக்கு பக்கத்தில் இருக்கிற எண்கள் ஸோ இப்போ பார்க்க போகிற எண்கள் எல்லாமே ஹண்ட்ரட்க்கு பக்கத்தில் இருக்கிற எண்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற எண்கள் ஹண்ட்ரடுக்கு பக்கத்தில் இருக்கிற எண்கள் ஸோ எழுபத்தி ஆறிலேருந்து நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிற எண்கள் எல்லாமே ஸோ இது வந்து வெரி க்ளோஸ் டு ஹண்ட்ரட் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஹண்ட்ரடை வந்து பேஸ் வெளியே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ட்ரிக்ஸில் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு ரெண்டு பார்ட் இருக்க போது நம்ம அந்த கால்குலேட் பண்ண போகிற மெத்தடில் சரிங்களா இந்த ஃபர்ஸ்டு செகண்ட் அப்படிங்கிறது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது என்னென்னா பேஸ் வேல்யூ நீங்கள் என்ன எடுத்தீங்க ஹண்ட்ரட் எடுத்தீங்க இல்லையா ஸோ அப்படின்னா இப்போ இந்த நான் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு சொல்ல வரது இந்த ஆன்சர் வரதுல ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் சரிங்களா இப்போது இதுதான் ஒன் நாட் எயிட்ஸ் ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ஒன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் இதை வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரிச்சு பிரித்து நம்ம இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணும் போது எப்படின்னு சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டா செகண்ட் பார்ட்டுங்கிறது வந்து ரெண்டு டிஜிட் தான் இருக்கணும் சரிங்களா ஏன் ரெண்டு ஸ்தானம் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற பேஸ் வேல்யூ வந்து ஹண்ட்ரட் நூறு தான் எடுத்திருக்கோம் நூறில் எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு தான் இருக்குது ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ரெண்டு டிஜிட் தான் இருக்கணும் சரிங்களா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிறது நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து எத்தனை டிஜிட் வேணாலும் இருக்கும் அது நம்ம அது பிரச்சனை செகண்ட் பார்ட் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்கே ரெண்டு டிஜிட் இருக்கணும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஷன் எடுத்துக்கோங்க நைன்ட்டி ஃபஸ்ட்டு செம் எடுத்துக்கலாம் நைன்டி எயிட் ஸ்கொயர் நைன்டி எயிட்ஸ் எயிட்டை ஸ்கொயர் பண்ணால் நம்ம அவங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ ஹண்ட்ரட் எடுத்துருக்கோம் இந்த நைன்டி எய்ட்டுக்கும் ஹண்ட்ரடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டூ இல்லைங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது டூ ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா வித்தியாசம் பேஸ் வேல்யூக்கும் நமக்கு கொடுத்துருக்க எண்ணுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஸோ அது வந்து டூ ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் என்னென்னா உங்களுடைய கொடுத்த எண்ணும் நைன்ட்டி எயிட் ஸ்கொயருக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ நைன்டி எயிட்லேருந்து அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்களே பேஸ் வேல்யூலேருந்து இருந்து நைன்டி எயிட் எவ்வளோ கம்மியாக இருக்குன்ற டூ கம்மியாக இருக்கும் அதை வந்து மைனஸ் பண்ணுங்கள் செகண்ட் பார்ட்டில் இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுங்கள் ஸோ இப்போ என்ன வரும் ஆன்சர் உங்களுக்கு நைன்டி எயிட்டை வந்து மைனஸ் டூ பண்ணால் தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டு போனால் தொண்ணூற்றி ஆறு டூவை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு ஃபோர் மட்டுந்தான் வரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கே ரெண்டு டிஜிட் வரணும் செகண்ட் பார்ட்டில் அப்போது ஃபோர் மட்டும் தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி ஜீரோ ஃபோர்னு ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஆன்சர் வந்து நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இது தான் நைன்டி எயிட்டை ஸ்கொயர் பண்ண வரக்கூடிய ஆன்சர் ஸோ கிளியரா புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ வந்து நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸை ஸ்கொயர் பண்ணா இன்னும் வரும் ஃபர்ஸ்ட் பேஸ் வேல்யூ நம்ம ஹண்ட்ரட்னு வச்சிருக்கோம் ஏன்னா இது எல்லாமே ஹண்ட்ரடுக்கு பக்கத்தில் இருக்கிற எண்கள் நூறுக்கு பக்கத்தில் இருக்கிற எண்கள் ஸோ அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம் டிஃபரன்ஸ் எடுக்க சொன்னோம் டிஃப்ரென்ஸ் என்ன தொண்ணூத்தாறுக்கும் நூறுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு நாலு சரிங்களா அப்போது ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற என்ன வரும் தொண்ணூத்தாறுந்து நாலை மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த பார்ட்ல என்ன சொன்னேன் ஃபோரை ஸ்கொயர் பண்ண சொன்னேன் ஃபோரை இந்த டிஃப்ரென்ஸை ஸ்கொயர் பண்ண என்ன வரும் சிக்ஸ்டீன் வரும் ஸோ உங்களோட ஆன்சர் நைன் டூ ஒன் சிக்ஸ் புரியுதுங்களா ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எயிட்டி எயிட் ஸ்கொயர் ஸோ இப்போ இந்த இதை எப்படி நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம் ஸோ சேம் டிஃப்ரென்ஸ் பேஸ் வேல்யூ நம்ம ஹண்ட்ரட்னு வச்சுருக்கோம் ஸோ ஹண்ட்ரட்லேருந்து எயிட்டி எயிட் ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் என்ன பன்னெண்டு சரிங்களா அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் எயிட்டி எயிட் மைனஸ் டுவெல் பண்ண போகிறோம் இது ஒரு பார்ட் அப்பா இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஆன்சர் இது ஒரு பகுதி ஆன்சரில் ஒரு பகுதி இன்னொரு பகுதி என்னென்னா அந்த டுவெல்ல நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம் இது ஒரு பகுதியாக ஆன்சர் ஸோ எயிட்டி எயிட்லேருந்து டுவெலில் மைனஸ் பண்ணோம் எண்பத்தி எட்டுலேருந்து பன்னெண்டு மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் எழுபத்தி ஆறு இது எல்லாமே நம்ம வந்து கால் கால்குலேட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம் டுவெலில் ஸ்கொயர் பண்ணால் ஒன் டபுள் ஃபோர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் பார்ட்டில் வந்து ரெண்டு டிஜிட் தான் இருக்கணும்னு சொன்னேன் ஆனால் இங்கே வந்து மூணு டிஜிட்டில் வந்து ஆன்சர் வந்திருக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்திருக்கு ஸோ ஏன்னா நான் பேஸ் வழி ஹண்ட்ரட் எடுத்துக்கிறனால ரெண்டு டிஜிட் தான் வரணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ இந்த ஒன்று என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பக்கம் கொண்டு போய்ட்டு ஆட் பண்ண போகிறீங்க பக்கத்தில் இருக்கிற என்னோடய ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் செவன் செவன் ஃபோர் ஃபோர் இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர் எயிட்டி எயிட்டை ஸ்கொயர் பண்ணால் டபுள் செவன் டபுள் ஃபோர் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் நம்பர்ஸ் வந்தது தான் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கிற எண்களை வச்சு எப்படி ஸ்கொயர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ முன்ன என்ன பார்த்தோம் ஸோ நைன்டி எயிட் ஸ்கொயர் நைன்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஒன் ஆட் எயிட் ஸ்கொயர் பார்த்தோம் ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற என்ன எடுத்துக்கு சால்வ் பண்ணுறேன் ஒன் ஒன் டூ ஸ்கொயர் இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் ஸோ இது எல்லாமே வந்து ஹண்ட்ரடுக்கு கம்மியாக இருக்கிற எண்கள் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணோம் அந்த டிஃப்ரென்ஸ் வர வேல்யூவை மைனஸ் பண்ணோம் ஸோ நைன்டி சிக்ஸ் மைனஸ் ஃபோர் நைன்டி டூன்னு எழுதணும் இப்போது இங்கே இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்துருக்கிற பேஸோட ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஹண்ட்ரட் இது வந்து நூறு நூற்றி பன்னெண்டு ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா சேம் தான் இது இங்கேயும் அதே ஸ்டெப் தான் யூஸ் பண்ண போகிறோம் டிஃப்ரென்ஸ் பைன் பண்ண போகிறோம் டிஃப்ரென்ஸ் என்ன பன்னெண்டு சரிங்களா ஸோ அந்த பன்னெண்டை நமக்கு என்ன ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க நூற்றி பன்னெண்டை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த நூற்றி பன்னெண்டு கூட ஆட் பண்ணுங்க இன்னொரு பகுதியில் வந்து நூ பன்னெண்டை ஸ்கொயர் பண்ண போகிறோம் ஸோ எயிட்டி எயிட் ஸ்கொயருக்கும் நூ நூற்றி பன்னெண்டு எண்பத்தெட்டு ஸ்கொயருக்கும் நூற்றி பன்னெண்டு ஸ்கொயருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு புரியுதுங்களா ஸோ இது வந்து பன்னெண்டு கம்மியாக இருக்குது அதனால் எண்பத்தெட்டுலேருந்து பன்னெண்டு மைனஸ் பண்ணோம் இங்கே நூற்றி பன்னெண்டு பன்னெண்டு ஜாஸ்தியாக இருக்குது அதனால் பன்னெண்டு ஆட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ ஆட் பண்ணால் பட் இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே காமன் தான் ஸோ நூறுக்கு மேலே இருக்கிற எண்களுக்கும் நூறுக்கு கீழே இருக்கிற எண்களுக்கும் இதுதான் வித்தியாசம் மை நூறுக்கு கீழே இருந்தால் மைனஸ் பண்ணுவோம் நூறுக்கு மேலே இருந்தால் ப்ளஸ் பண்ணுவோம் ஸோ நூற்றி இருபத்தி நாலு இதை ஸ்கொயர் பண்ணால் நூற்றி நாற்பத்தி நாலு வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் இருந்தால் டூ டிஜிட் தான் இருக்கணும் இங்கே செகண்ட் பார்ட்டில் அந்த ஒன்றை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் நூற்றி இருபத்தஞ்சி நாற்பத்தி நாலு ஸோ ஒன்று ரெண்டு அஞ்சு நாலு நாலு ஸோ இதுதான் வந்து நூற்றி பன்னெண்டை ஸ்கொயர் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ஸ்கொயர் நூற்றி எட்டு ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆன்சர் வருது ஒன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் இந்த ஆன்சர் வருதுங்களா ஸோ இந்த வந்தால் ஸோ உங்கள் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ நீங்களே இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஒன் ஜோ நைன் ஸ்கொயர் நீங்கள் வந்து டேரக்டாக ஆன்சர் எழுதி பாருங்கள் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆன்சர் இந்த ட்ரிக்ஸ் மூலிமா வந்துச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரிக்ஸ் மூலம் ஃபாலோ பண்ண முடியுதுன்னு அர்த்தம் ஒன் நாட் ஸ்கொயர் பண்ணால் ஒன் ஒன் எயிட் எயிட் ஒன் ஆன்சர் வருதுங்களா அதே மாதிரி நைன்ட்டி நைன் ஸ்கொயர் நைன் எயிட் ஜீரோ ஒன் ஆன்சர் வந்துச்சுங்களா ஸோ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் செவன்ட்டி சிக்ஸில் இருந்து நூற்றி இருபத்தி நாலு எழுபத்தி ஆறுலேருந்து நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை ஸ்கொயர் ஈஸியாக ஸ்கொயர் பண்ணலாம் ஸோ இந்த எண்களை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களோட ஸ்கொயர் வேல்யூ நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் பை ஹார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் நம்மளால இந்த ட்ரிக்ஸையும் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து எ எழு இருபத்தாறுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை ஸ்கொயர் பண்ண முடியும் புரியுதுங்களா ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயரோட வேல்யூ நீங்கள் மெமரி பண்ணுவேன்னா இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்காக நீங்கள் வந்து ஒன் ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி இருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களோட ஸ்கொயர் வேல்யூ வந்து மெமரி பண்ணி வச்சுருங்க சரிங்களா ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இருபத்தஞ்சிக்கு மேலே இருக்கிற எண்களை வந்து ஈஸியாக ஸ்கொயர் பண்ண முடியும் ஸோ அப்போ தான் உங்களால் வேகமாக வந்து இந்த மாதிரி கணக்கு வந்து சால்வ் பண்ண முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்